ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தேன்கூடு நான் உங்கள் தேன்மொழி சங்கர் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனலன்னா பத்து சென்ட்டு நிலத்தில் நம்ம தேக்கு வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருபத்தி ஆறு சென்ட் வருது ஆனால் நம்ம வந்து ஒரு பத்து சென்ட்டு தான் வந்து தேக்கு செடி வந்து வச்சுருக்கோம் இது ஃபுல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெற்பயிரெலாம் வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் வேர்க்கடலாம் போட்டுட்ருந்தோம் ஆனால் வந்து போக்குவரத்துக்கு வந்து வழி இல்லை டிராக்டர் போகிறதுக்கு அதுக்கெலாம் வழி இல்லைன்றதுக்காக கொஞ்சம் இடம் வந்து நாங்கள் மாட்டு வீடு அது இது கட்டிட்டோம் ஸோ மீதி பத்து சென்ட்டு நிலத்தில் வந்து தேக்கு செடி வந்து வச்சுருக்கோம் செடி வந்து எப்படி ப பராமரிக்கலாம் எப்படி நடுறது அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இந்த தேக்கு செடி பார்த்திங்கன்னா நம்ம பத்து அடி இடைவெளி விட்டு தான் நட்டுருக்கோம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் வந்து பத்து அடி இடைவெளி வந்து இருக்கணும் இது நடும்போது வந்து நான் எடுக்க முடியல பிகாஸ் அப்போ வந்து நான் யூடியூப் ஸ்டா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ அதனால வந்து இப்போ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் நல்ல மணல் பகுதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து மூணு அடி ஆழ எடுத்துட்டு அப்படியே நடலாம் நாங்கள் முறம்பு பகுதி திப்பையாக இருந்துச்சுன்னா ஜேசிபியில் வந்து ஒரு மூணு அடி ஆழம் வந்து பல்ல பல்லம் எடுத்துட்டு தான் நடனோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களது வந்து கொஞ்சம் முரம்பு பகுதி அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஜேசிபி வச்சு பல்லம் எடுத்துட்டு தான் வந்து செடியை வச்சோம் செடியை வைக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இயற்கை உரங்கள் தான் வந்து போட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரமும் ஃபஸ்ட்டு வந்து பல்ல நோண்டிட்டு அப்புறம் வந்து ஒரு பத்து நாள் வந்து விட்டுட்டோம் அந்த கேஸ்லாம் வந்து வெளியில் போடணுன்றதுக்காக பத்து நாள் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மண்புழு உரமும் இயற்கை உரம் அப்புறம் வந்து மாட்டு சாண எரு வந்து போட்டு பல்லத்தை மூடி அப்புறமா வந்து மேலே கன்று வச்சோம் கன்று வைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இங்கே பைப்லாம் இல்லை நாங்கள் குடத்தில் தான் தண்ணி கொண்டு வந்து ஊற்றணும் செடி வந்து இப்போது ஒரு எட்டு மாதம் ஆகுது இது நட்டு கிட்டத்தட்ட வந்து எட்டு மாத செடி இது நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் சில செடியெலாம் வளரல இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லாவே வளர்ந்துருக்கு தேக்கு செடி பார்த்திங்கன்னா பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்து வரும் துளுத்து வரும் பார்த்திங்களா இது வந்து கிளையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரது வந்து கிளையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்தால் மரம் வந்து நமக்கு நீளமாக வராது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன வரும்போதே வந்து கிள்ளி விட்டுடணும் அப்போ தான் வந்து அது கிளையாக வராது அப்புறமா பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து வெயிட்டாக இருக்கும் ஸோ செடி சா வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து இலையை இந்த மாதிரி உடச்சி விட்டுடணும் இல்லாட்டி சிசரில் கட் பண்ணி விட்டுடணும் செடிக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது நீங்கள் கிழிச்சிட்டிங்கன்னா வந்து அந்த இடம் காஞ்சி போயிடும் ஸோ வந்து கிழிக்காமல் செடியை கட் பண்ணி விட்டுடணும் நல்லா உயரமாக வரும் நம்ம நடும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குச்சியோ இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பி குச்சி அந்த மாதிரி வந்து நம்ம வச்சிடணும் வச்சு நடணும் அப்போ தான் வந்து செடி வந்து சாயாமல் இருக்கும் அதுக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கும் இல்லாட்டி வந்து செடி வந்து சாஞ்சிடும் ஸோ நமக்கு நீளமான மரமாக வராது காற்றுல ஆடு ஆட ஆடாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு குச்சி வச்சு நடணும் பத்து அடி இடைவெளி விட்டு தான் நாங்கள் நட்டுருக்கோம் நடுவில் பார்த்திங்கன்னா தீவன பயிர் வந்து நட்டுருக்கோம் இந்த பத்து சென்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஐம்பது செடி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு வந்து காஞ்சி போச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே ஒரு பத்து இருபது நாள் வச்சுருந்தோம் அதுக்கு அடுத்து தான் வந்து வச்சோம் வெயிலில் வந்து ரெண்டு மூணு செடி காஞ்சி போச்சு அப்புறம் வெட் நம்ம செடி நட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு செடி காஞ்சி போச்சு ஸோ அந்த டைமில் வந்து வேறு செடி வாங்கிட்டு வந்து நம்ம வச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு நம்ம வந்து இதை பராமரிக்கணும் இது வந்து கொஞ்சம் பழுத்த இலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடைச்சி விட்டுடணும் அப்போ வந்து நமக்கு இலையெல்லாம் பறக்காது இதுலேயே மக்கிடும் கழனிலே வந்து மக்கி செடி வந்து இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இலை வந்து மக்கிடும் மக்கிட்டு செடிக்கு வந்து உரமாகவும் மாறிடும் கழனிக்கு வந் கழனிலே வந்து இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது பறக்காது கொஞ்சம் பழுத்த இலைய வந்து கிள்ளி விட்டுடணும் மரம் பாத்தீங்கன்னா பெருசா வளர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய மரமாக கிடைக்கும் அறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எங்களுக்கு தெரியல நாங்கள் வச்சு எட்டு மாதம்தான் ஆகுது வளர்ந்த தான் வந்து சொல்ல முடியும் பட் தேக்கு வளர்ப்புன்றது ஒரு நல்ல விஷயந்தான் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கிற ஒரு தொழில்தான் நமக்கு தண்ணி அதிகமாக பிடிக்காது தண்ணி இல்லை நமக்கு விவசாயம் பண்ணாமல் அப்படியே நிலம் சும்மா இருக்குது இல்லை ஏதாவது இடம் வாங்கி நம்ம அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேக்கு வந்து வளர்க்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது மரம் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட வளர்க்கலாம் ஏன்னா மரம் வளர்த்தா வந்து நல்லது தான் நமக்கு லாபம் கிடைக்கும் ஸோ அது கேட்டுட்டு யார்கிட்டயாவது கேட்டுட்டு என்ன வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி நம்ம நம்மளோட விருப்பந்தான் எதுவாக இருந்தாலும் ஸோ இது வந்து என் தம்பியோட ஐடியா தான் அவன் தான் வந்து நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு தேக்கு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடம் வேஸ்ட்டாகவே இருக்குது எதுவும் பயிர் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அவங்க யார்கிட்டயோ யாருக்கிட்டேயோ கிட்ட விசாரிச்சுட்டு தேக்கு கண்ணு வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின் சொல்லிட்டு அவன்தான் ஐடியா பண்ணி வச்சான் ஸோ அவனோட ஐடியா வந்து கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ மரம் வந்து பெருசாக வளர்ந்த அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருங்க அது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க மரம் நடும்போது பார்த்திங்கன்னா பு புல்லாம் வளர விடக்கூடாது களை எடுத்துகிட்டே இருக்கணும் நாங்கள் ஆள் வச்சு தான் களை எடுத்துட்டு இருந்தோம் முதல்லையே வந்து நம்ம களை மருந்துலாம் எடுக்கக்கூடாது ஸோ ஆள் வச்சு தான் களை எடுத்துகிட்டு இருந்தோம் செடி வந்து இப்போ வளர்ந்துச்சு இப்போ மழை பெஞ்சதுனால வந்து களை வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு புல்லலாம் ஜாஸ்தியாக மொ முளைச்சிடுச்சு ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் இந்த பு புல்லுக்காக புல் வந்து களை எடுக்க போகிறதில்லை ஸோ அதுக்கு வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எதுக்குன்ட்டு நான் போடுறேன் தேக்கு செடி வந்து வச்ச உடனே நீங்கள் வந்து தண்ணி வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் அது நல்லா துளித்து வர அளவுக்கு ஓரளவுக்கு செடி வந்து கொஞ்சம் உயரமாக வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு உரம்லாம் போட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தான் மண்புழு உரமும் இயற்கை உரமும் போட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மாட்டு சாண எரு தான் எங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால அந்த எரு தான் நாங்கள் போடுறோம் அந்த எரு போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து தொடர்ந்து விட்டுட்டே இருந்தோம் தண்ணியை நல்லா வளர்கிற வரைக்கும் தொடர்ந்து விட்டுட்டே இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி வளர்ந்த அப்புறம் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி விட்டால் போதும் காயக்கூடாது மண் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செடி பெருசாக வளர்ந்துடுச்சு இதுக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நாங்கள் தண்ணி பாய்ச்சிடும் இது வந்து கொஞ்சம் மழை பெய்யுது அப்படின்றதுனால நாங்கள் வந்து ரெண்டு நாளாக பாய வைக்கல தண்ணியை இந்த மாதிரி வந்து நாங்கள் மஞ்சு கரை வந்து கட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு லைன் பிடிச்சி அப்படியே கரை கட்டியிருக்கோம் செடிக்கிட்ட வந்து நல்ல மண் வந்து இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் மண் வந்து நல்லா குமிச்சு இருக்கணும் பள்ளமாக இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக வந்து ஒரு கரை மாதிரி கட்டி செடி வந்து அந்த லைன் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கோம் தண்ணி பாய வச்சுன்னா ரெண்டு பக்கமும் இதுக்கு இடையிலையும் அதுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி வரும் தண்ணி வந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் செடிக்கு வந்து நல்லா நல்லா பாயும் தண்ணி வந்து செடிக்கு பற்றும் ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம் நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்